ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ப்ரோ சேனலில் வடபழனி கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே சக்தி குழு அங்கே வந்து இந்த மாதிரி கொண்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு குட்டி குழு வந்து உபன்யாசம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பாருங்க. வடபழனி கோவிலில் சக்தி குழு அங்கே வந்து 15th and 23rd வரைக்கும் இந்த குழு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீதா கல்யாணம், அப்புறம் திரௌபதி மானஹஸ்தம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சின்ன சின்ன விக்கிரங்கள்லேருந்து பெரிய விக்கிரங்கள குழுவில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கந்தபுராண கதையும் இதில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நான் ஒவ்வொரு வியூவாக உங்களுக்கு காமிக்கிறேன், குழுவோட ஒவ்வொரு வியூவும் உங்களுக்கு காமிக்கிறேன். வடமணி கோவிலில் கொழு அலங்காரம் வந்து இன்றைக்கி அன்னபூர்ணி வேஷம் போட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொழு சுற்றிலும் ஒவ்வொரு அம்மனுடைய அலங்காரம் வச்சுருந்தாங்க, 9 அம்மனுடைய அலங்காரம் வச்சுருந்தாங்க. அது வந்து ஒவ்வொன்றும் நம்ம என்னென்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்ரீ சண்டி தேவி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, மகாலட்சுமி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி தேவி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வராகி அம்மன் அவருடைய அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அப்புறம்
பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ அம்மன் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பாலாம்பிகை அம்மன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் வந்து அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அலங்காரமும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கொலு சுற்றிலும் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம ஒவ்வொரு அலங்காரம் பார்க்கலாம், அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு இந்த கொலு சுற்றிலும். அங்கே பார்த்தீங்கன்னா இது ராஜராஜேஸ்வரி அம்மன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அம்மன் வந்து இந்த மாதிரி ஊஞ்சலில் ஆடுற மாதிரியும் நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த குழு எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு. நம்ம எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க குழு. கடைசியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மன் ஊஞ்சல் ஆற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சக்தி குழு அவங்க வந்து இந்த மாதிரி 23 வரைக்கும் இந்த குழு வடபழனி கோவிலில் வச்சுருக்காங்க. நீங்களும் இந்த குழு போய் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு அம்மன் தரிசனம் நமக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.